ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஜாம்பி ஹாரர் படமாக வெளியான எக்ஸ்டென்ஷன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். மிகுல் ஆங்கல் விவாஸ் டைரக்ஷனில் மேத்யூ ஃபாக்ஸ், ஜெஃப்ரி டோனோவன், குயின் மெக்கோல்கன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துறை ரன் டைம் 1 hour 52 minutes இருக்கு. ஜுவான் டி டியோஸ் எழுதின ஒய்பெசி ஏ டோடோ அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு வைரஸ் அவுட் பிரேக்கால மக்கள் ஜாம்பிஸாக மாறி ஒரு ஜாம்பி அப்போகாலிப்டிக் இறுதியில் இந்த படத்துடைய கதை களத்தை அமைச்சிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் சர்வைவர்ஸ் பணியால் சூழப்பட்ட ஒரு டவுன் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இடத்துல பனி அதிகமா இருக்கிறதுனால அந்த வைரஸ் அவுட் பிரேக்கும் அதனால உண்டான கிரீச்சர்ஸும் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த கிரீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பனிக்கு அடாப்ட் ஆகி மறுபடியும் அந்த சர்வைவர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த செட் ஆஃப் சர்வைவர்ஸால அந்த கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க முடிஞ்சதா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்திடலாம். இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஜாம்பி மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஜாம்பி அட்டாக் சீக்வன்ஸ்ல ஃபோகஸ் பண்ணாம ஒரு ஜாம்பி அப்போகாலிப்ஸ் நடக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் உடைய எமோஷனல் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஐ எம் லெஜெண்ட் மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. மேத்யூ ஃபாக்ஸ், ஜெஃப்ரி டோனோவன் இவங்க ரெண்டு பேர் கேரக்டர்ஸ்க்குள்ள எந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள்லாம் வருது, ஒரு குட்டி பொண்ணோட கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் மூலமா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. லீட் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு நடிச்சவங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஜாம்பிஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். 28 days லேட்டர் மாதிரியான படங்கள்ல ஜாம்பிஸ் எப்படி காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் காமிச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னோ பேக்ட்ராப்ல ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கேமரா ஒர்க் மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்னோ லேண்ட்ஸ்கேப்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எப்படி சர்வே பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பழசுதான், இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே நரேஷன் பாத்தீங்கன்னா டிசென்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய லீட் ரோல்ஸ் ரெண்டு பேருக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத இந்த படத்துடைய ஹோல்டிங் ஃபேக்டரா இருக்கும். இந்த படத்துல சிஜி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்புறமா தெரியும். நீங்க ஒரு ரெகுலரான ஒரு ஜாம்பி மூவி எதிர்பார்த்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்டோட நாங்க வந்துட்டே இருக்கோம். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் போஸ்ட் அப்போகாலிப்டிக் ஜாம்பி ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கிற இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். எக்ஸ்டென்ஷன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.